சார் சார் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பேர் பண்ணியிருக்கோம், ஃபுட்டை கம்பேர் பண்ணியிருக்கோம், பைக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணியிருக்கோம். பட் இந்த பர்டிகுலர் வீடியோவில் என்ன கம்பேர் பண்ண போகிறோம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், ஐபிஎல்ல சிஎஸ்கே மேட்ச் டிக்கெட்ஸை கம்பேர் பண்ண போகிறோம். என்னென்ன டிக்கெட் தெரியுமா? ஒரு ஸ்பெஷாலிட்டி பாக்ஸ், பயங்கரமாக அப்படியே இந்த பிளேயர்ஸ் முன்னாடி இருப்பாங்க, அது பக்கத்துலேயே இருக்க ஒரு பாக்ஸ், அது எப்படி இருக்கும், அதுக்கு என்னென்ன தராங்க. அதுக்கப்புறம் மீடியமான இருக்க அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி நடுவில் இருக்க பாக்ஸ், அதுக்கு என்ன தராங்க. அதுக்கப்புறம் நார்மல் டிக்கெட்ஸ், அது எப்படி இருக்கும், அதுக்கு என்ன தராங்க. ஸோ எல்லா டிக்கெட்ஸும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் வாங்கியிருக்க டிக்கெட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன தெரிகிறது, கேஎம்கே பாக்ஸ். ஸோ பேசிக்கலி இந்த கேஎம்கே பாக்ஸ் தான் இருக்கிறதுலேயே வந்து நம்ம ஸ்டேடியம்லேயே வந்து ஹையஸ்ட்டாக நல்ல ஒரு வியூவோட நல்ல ஒரு கம்ஃபர்டபிலிட்டி அதிகமாக இருக்க ஒரு டிக்கெட்டு. ஸோ இது வந்து சேலு கிடையாது, காம்ப்ளிமெண்ட்ரியாக நிறைய எதுக்கு தருவாங்க. ஸோ நான் வந்து என் ஃப்ரெண்டு மூலமாக வாங்கினேன். ஸோ டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 நார்மல் ப்ரைஸ், பட் வந்து பிளாக் மார்க்கெட்டில் 30,000-40,000 கூட போகும். ஸோ இந்த டிக்கெட் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கெல்லாம் என்னென்ன தராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பொஃபே கொடுக்குற இடம். ஸோ இப்போ நமக்கு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரும், 12, 13, 14 சொல்லிட்டு. ஸோ ஒரு பாக்ஸ்லேயும் ஒரு 20-30 மெம்பர்ஸ் உட்கார அளவுக்கு சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைக் ப்ரைவேட்டாக நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நம்ம வந்து மேட்ச்சை நல்லா கம்ஃபர்டபுளாக பார்க்கலாம். அந்த பாக்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த புஃபேயில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் லைட்டாக. ஸோ இதெல்லாம் வெஜிடேரியன், இடியாப்பம், கறி அந்த மாதிரி, அந்த சைடு நான் வெஜிடேரியன். ஸோ ஐ திங்க் இது வந்து லைவ் கவுண்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு ஆர்டர் பண்ணோன்னா லைவாக பண்ணி தருவாங்க. ஒன் சில்டு வாட்டர். ஸோ நமக்கு வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம், ட்ரிங்க்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட், லைக் நமக்கு தேவைப்படுற அளவுக்கு வாங்கிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த கவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டெசர்ட்ஸு. ஸோ அகெயின் இதுவும் அன்லிமிட்டட் தான். ஸோ ஐ திங்க் ஒரு 4 வெரைட்டிஸ் இருக்குது ஐஸ்கிரீம்ஸு, ஐஸ், சாக்லேட், வெண்ணிலா, பட்டர்ஸ்காட்ச், ஃப்ரூட் ஓவர்லோட். ஓகே, ஸோ இந்த சைடில் ஒன்றா கவுண்டர் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஹாட் பிவரேஜஸ் தராங்க, லைக் இந்த சூப்பு அண்ட் அகைன் அங்கே ட்ரிங்க்ஸ் இருக்குது. சேம் தான், எல்லா ட்ரிங்க்ஸுமே வந்து நமக்கு அன்லிமிட்டட் தான், கோக் ஜீரோ எல்லாமே இருக்குது. சரி, இதே மாதிரி அங்கே ஒன்று கவுண்டர் இருக்குது, அங்கே ஸ்டார்டர்ஸ்லாம் இருக்குது, அது போய் பார்க்கலாம் அங்கே. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுவும் அகேன் இங்கே சைடில் ட்ரிங்க்ஸ் இருக்குது, ஸ்டார்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து பாக்ஸ்க்குள்ளே போகலாம். நம்மளோட பாக்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா 8, அந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த மாதிரி சோஃபா இருக்கும், அங்கே உட்காரது சீட்ஸு, ஏசி இருக்கும், உள்ளே டிவி இருக்குது. அப்புறம் இந்த வந்து உள்ளேருந்து சாத்துக்கிட்டே மேட்ச் பார்க்குறதுக்கு சீட்டிங் கெப்பாசிட்டி. மேட்ச் போயிட்டுருக்கு ஆல்ரெடி, இப்போ வெளியே போனால் பயங்கர சத்தமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் இரஃபான் அனிருத்லாம் வந்திருக்காங்க. ஸோ நான் அனிருத் கொடுக்கணும் ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தேன், இட் வாஸ் வெரி ஸ்வீட், நல்லா அழகாக நின்று எடுத்து கொடுத்தாரு. ஸோ அந்த இமேஜ்லாம் போஸ்ட் பண்ணால் தோனி வேற லெவலுக்கு அடித்து விளாசிட்டார். அந்த கிளிப்பை நான் போடுறேன் பாருங்கண்ணே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒரு எலைட் பாக்ஸில் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த வியூ அப்படியே காட்டுறேன் பாருங்கள், அந்த சைடு வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நார்மல் பாக்ஸ் எப்படி இருக்கும், நார்மல் சீட்டிங் அப்பர் லோவர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் வாங்க. ஸோ இப்போ வந்து அந்த சைடு பார்த்தீங்கன்னா, அந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்ஃபோன் இருப்பான், அதை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு பாக்ஸு, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பாக்ஸ், நாங்கள் இருக்கிறது ஒரு பாக்ஸு. ஸோ இப்போ இந்த எண்ட்லேருந்து அந்த எண்ட் ஒரு பாக்ஸு, அது ஒரு பாக்ஸு. ஸோ இருப்பான் வந்து வேறு பாக்ஸில் இருக்கான். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பாக்ஸ் பார்த்தீங்களா. இப்போ வந்து எங்கள் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து மேலே இந்த மாதிரி இருக்காது, பட் கீழே மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சின்ன சீட்டிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக வந்துடும். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நார்மல், இது வந்து அப்பரு, இது வந்து சாரி, இது வந்து அப்பரு, இது வந்து லோயர். ஸோ இது சென்ட்ரல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த சென்ட்ரலில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மல், இதோட கொஞ்சம் கம்மி பாக்ஸு. ஸோ அதுலேயும் இதே ஃபெசிலிட்டி தான் இருக்கும், பட் ஜஸ்ட் வியூ வந்து டிஃப்ரெண்ட்டு, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ லிட்டரலாக தோனி இங்கே வந்து நிற்பா போல கீப்பிங் பண்ணுறதுக்கு. ஸோ பேட்டிங்னா தான் லாங் ஆன், ஸோ உங்களுக்கு பால்லாம் நேராக வரும். ஸோ வியூ நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த பாக்ஸ் கொஞ்சம் பெட்டர் கம்பேரிட்டிவ்லி மித்த பாக்ஸோட, பட் அதுவும் எல்லாமே நல்லா தான் இருக்கும். அண்ட் அப்பர் லோயர் சூப்பராக தான் இருக்கும், அந்த இடத்துலேயே தரமும்.
ஸோ நாங்கள் இருக்கிறது வந்து கே கருணாநிதி ஸ்டாண்டு, இந்த ஸ்டாண்டு அது பக்கம் எம்சிசி. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா கமெண்டேட்டர்ஸ்லாம் அங்கே தான் இருப்பாங்க. ஸோ இது கீழே வந்து டக் அவுட் இருக்கும். ஸோ பிளேயர்ஸ்லாம் அப்படி நடந்து போவாங்க. அந்த கிளிப்பு நான் காட்டுறேன், தோனி நடந்து போனது. ஸோ அதனால் இந்த வியூ வந்து உங்களுக்கு கம்பேரிட்டிவ் பெட்டர். ஸோ பேசிக்கலி அவ்வளோ தாங்க, பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. உங்களுக்கு கம்ஃபர்ட் இருக்கும், கொஞ்சம் நல்ல ஒரு பெட்டர் வியூ இருக்கும். மிச்சப்படி வந்து என்ஜாய் பண்ணோம், பசங்களோட வந்தால் தரமாக என்ஜாய் பண்ணலாம். ஐயோ, என்ன தான் நம்ம டிவியில் மேட்ச் பார்த்தாலும் நேரு சம்பவம், வேறு லெவல் சம்பவம். அது நீ தோனி தெரிக்க விட்டப்பில் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ நீங்கள் மேட்ச் எதனா பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இப்படி பிடிச்சிக்கலாம். ஸோ அப்பர் லோவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீட்டில் உட்காந்து என்ஜாய் பண்ணலாம் மேட்ச்சை. பட் ஃபுட்டு வேறு எதுவும் கிடைக்காது உங்களுக்கு. வெளியே போய் அத்திங்க தாங்க வாங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பஃபே மாதிரி அதில் எதுவும் வராது. பட் நீங்கள் எம்சிசி அப்புறம் இந்த கேஎன்கே டெரஸில் இருக்கீங்க, ஆர் எனி ஹாஸ்பிட்டாலிட்டி பாக்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பஃபே வந்துடும், அன்லிமிட்டட் ட்ரிங்க்ஸு, அன்லிமிட்டட் ஃபுட்டு. ஸோ ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா அதே நான் சொன்ன மாதிரி, நாங்கள் இருக்கிறது வந்து கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு பாக்ஸ் இது. ஸோ அதனால் இது வந்து 10,000 அந்த டிக்கெட்டோட ப்ரைஸு. நான் வாங்கினது அதிகமாக தான் வாங்கினேன் ஆக்சுவலி. ஸோ பிளாக் மார்க்கெட்டில் 30,000 விற்றுட்டுருக்கானுங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் அவர் மூலமாக நான் வாங்கினேன். நீங்கள் நார்மல் ஹாஸ்பிட்டாலிட்டி போனீங்க அப்படின்னா அது டிக்கெட் ப்ரைஸ் வந்து 5,000 ரூபா. பட் அதையும் 25,000 ரூபா 30,000 ரூபாக்கிட்டையும் விற்றுட்டு இருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி நார்மல் டிக்கெட் அப்பர் லோயரையும் பார்த்தீங்கன்னா 7,000 ரூபா 10,000 ரூபா விற்றுட்டு இருக்காங்க. பட் அது டிக்கெட் வந்து கம்பெனி கம்மி தான். ஸோ அதுதான். ஸோ உங்கள் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணுங்க. நீங்கள் நிறைய பேராக வரீங்க, குரூப்பாக பட்ஜெட்லாம் இருக்குது அப்படின்னா அப்பர் லோவில் தரமாக என்ஜாய் பண்ணலாம். பட் ஓரளவுக்கு மீடியம் பட்ஜெட் இருக்குது, நல்லா ஃபன்னாக ஒரு ஃபேமிலியோடு வந்து ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணோன்னா நீங்கள் இந்த மிடில் இருக்க ஹாஸ்பிட்டாலே ட்ரை பண்ணலாம். இல்லை ஹை ஹெவி பட்ஜெட்லாம் இருக்குது, தரமான வியூவில் பிளேயர்ஸை க்ளோஸாக பார்க்கணும் அப்படின்னா இந்த கேஎன்கே எம்சிசி ஹாஸ்பிட்டாலிட்டி வெயிட். ஓகே, ஸோ நான் போய்ட்டு மேட்சஸில் பார்க்குறேன். நான் பார்த்துட்டு இன்னும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மேட்ச் முடிஞ்சிச்சு. சிஎஸ்கே தார்மார் தக்காளி சோர் தரமாக வின் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம பாக்ஸ்லேருந்து கீழே வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, விக்கெட்ஸ் எடுத்தது, ரன்ஸ் அடிச்சது, இதெல்லாம் வச்சுருக்காங்க. பட் இதோட இம்பார்ட்டண்டான ஒரு மேட்டர் என்ன, கப் இருக்கு வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே டீம் வின் பண்ண ஐபிஎல் கப்பு, சாம்பியன்ஸ் லீக் கப்பு, ஸோ அந்த மாதிரி ஃபேர் பிளே கப்பு இதெல்லாம் வந்து இங்கே அடிக்க வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க கைஸ், பேசிக்கலி வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியே இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் இதுவாக இருக்குது. நம்மளை பார்த்து சில பேர் பிக்சர்ஸ்லாம் எடுத்தாங்க, அது இன்னும் ஹாப்பி. ஸோ வாங்க வாங்க அப்படியே வெளில போகலாம். அவ்வளோதாங்க கைஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போய் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பை.